தீராத கடன் தொல்லைகள் தீர, பில்லி, சூனியம், ஏவல் போன்றவற்றிலிருந்து விடுபட, வழக்குகளில் வெற்றி பெற, கும்பகோணத்திலிருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவில் மயிலாடுதுறை வழித்தடத்தில் அமைந்துள்ள திருபுவனம் சென்று அங்கு தனி சன்னதி கொண்டு வீற்றிருக்கும் சரபேஸ்வரரை வழிபடலாம். பறவை, விலங்கு, மனிதம் என 3 வடிவங்களை கொண்ட சரபர் சிவன், காளி, துர்கை மற்றும் விஷ்ணு என 4 கடவுளரின் ஒருமித்த ரூபம். வேண்டுவோரின் சங்கடங்கள் தீர்ப்பவர், துயர் துடைப்பவர். சூலினி, பிரத்தியங்கரா என 2 தேவியருடன் காட்சி தரும் சரபரை 11 விளக்கு, 11 சுற்று, 11 வாரம் என தரிசனம் செய்ய செய்ய வழிபடுபவரது சங்கடங்கள் அனைத்தும் தீரும் என்பது நிச்சயம். ஞாயிற்றுக்கிழமைகளின் ராகு கால வேளை சரபர் வழிபாட்டிற்கு மிகச்சிறந்த நேரம். தமிழ்நாட்டின் சிவன் கோவில்கள் இந்தியாவின் பாரம்பரிய கலையும் ஆன்மீக கருத்துகளையும் பிரதிபலிக்கும் முக்கிய பொருட்களாக உள்ளன. இவை மகத்தான வரலாற்று முன்னேற்றங்களையும் கட்டிடக்கலையின் அதிசயங்களையும் அடையாளம் காட்டுகின்றன. தமிழ்நாட்டின் தலங்களில் திருவண்ணாமலை, திருக்காளஹஸ்தி, திருவிடைமருதூர், திருவொற்றியூர் மற்றும் திருச்சிராப்பள்ளி போன்ற பழமையான சிவன் கோவில்கள் முக்கியமானவை. இவை ஒவ்வொன்றும் பல நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்தவை. சோழர்கள், பாண்டியர்கள், பல்லவர்கள் மற்றும் பிற மன்னர்கள் நமது கலாச்சாரத்தின் ஒரு முக்கிய பகுதியாக சிவபெருமானை வழிபட்டனர். இந்த கோவில்களின் சிற்பக்கலை, கட்டுமானம் மற்றும் நுணுக்கமான வேலைப்பாடுகள் சுதந்திரமான தமிழ் கலைமரபுகளின் ஒரு முக்கிய அடையாளம் ஆகும். இதேபோல் ஐதீகங்களும் புராணங்களும் இவையுடன் இணைக்கப்பட்டு ஒவ்வொரு கோவிலுக்கும் தனித்துவம் கொண்ட ஒரு கதை இருக்கிறது. சிவபெருமான் அனைத்து படைப்பின் ஆதியாகவும் அழிவாகவும் காட்சியளிக்கிறார். இது கோவிலின் சிற்பங்களில் துல்லியமாக காட்டப்படுகிறது. இது போன்ற பழமையான சிவன் கோவில்கள் தமிழர்களின் ஆன்மீக செயற்பாடுகளின் மையமாக விளங்குவதோடு பாரம்பரியத்தின் முதன்மையான அடையாளமாகவும் உள்ளன. தமிழ்நாடு ஆன்மீக பண்பாட்டின் மையமாக விளங்கும் பகுதி தொன்மையான சிவன் கோவில்கள் வழியாக மிகப்பெரிய ஆதாரங்களை தருகிறது. இங்கு பல கோயில்கள் காலத்தின் அடையாளமாக அற்புதமான கட்டடக்கலை, சிற்பங்கள், சாஸ்திரங்கள், கலைகளின் மையமாகவும் பக்தர்கள் மனதில் ஒரு ஆழமான ஆன்மீகத்தை உருவாக்குபவையாகவும் உள்ளன. சிவன் கோவில்கள் தமிழர்களின் அடையாளமாகவும் திகழ்கின்றன. ஒவ்வொரு கோயிலும் தத்தம் தனித்துவமான கட்டமைப்பு, புராணங்கள் மற்றும் முறைபாடுகள் மூலம் புனித தலமாக மதிக்கப்படுகின்றன. தமிழர்களின் அடிப்படை கலாச்சாரம் சைவ சமயம் மூலம் ஆன்மீக வாழ்வின் அடிப்படைகளை அமைத்துக் கொடுத்தது. சிவபெருமான் இங்கு அனைத்துக்கும் காரணமாய் சிவலிங்க வடிவில் அல்லது நடராஜர் என்ற நடனக் கடவுள் வடிவில் வழிபடப்படுகிறார். தமிழ்நாட்டின் தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள திருபுவனம் தனது மாமேற்ற வரலாறுகளுக்கும் அழகிய கலை சிற்பங்களுக்கும் பெயர் பெற்றது. இந்த ஊரின் இதயம் கம்பகரேஸ்வரர் கோயில். இன்று நம்முடன் சேர்ந்து இந்த அற்புதமான கோயிலை ஆராய்வோம். திருபுவனத்தின் கம்பகரேஸ்வரர் கோயில் சோழர் காலகட்டத்தில் 13ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. சோழர் மன்னன் குலோத்துங்க சோழன் ஆட்சியில் கோயிலின் கட்டுமானம் தொடங்கியது. இந்த கோயில் சோழர்களின் கலை நுணுக்கத்தையும் மத பண்பாட்டையும் பிரதிபலிக்கிறது. இக்கோயிலின் மூலவரான சிவன் கம்பகரேஸ்வரர் என்ற பெயரில் வழிபடப்படுகிறது. கம்பகரேஸ்வரர் என்றால் வீரர்களின் இறைவன் என்று பொருள். வரலாற்று கதைப்படி இது சிவபெருமான் கெம்பா நாயனார்க்கு கொடுத்த ஒரு பிரசாதமாகும். இங்கு காணப்படும் திருத்தல அமைப்புகள் சோழர் காலகட்டத்தின் சிறந்த சான்றுகளாகும். கம்பகரேஸ்வரர் கோயிலின் வித்தியாசமான அம்சம் அதன் 120 அடி உயரமுள்ள விமானம் ஆகும். இந்த விமானம் ஒரே பாறையில் வெட்டப்பட்டு சித்தரிக்கப்பட்டுள்ளதுடன் சிவபெருமானின் திவ்ய அம்சங்களையும் தாங்குகிறது. கோயிலின் மாடங்களில், பீடங்களில் மற்றும் சுவர்களில் சித்தரிக்கப்பட்டுள்ள சிற்பங்கள் சோழர்களின் கலை நுணுக்கத்திற்கு சான்றாக அமைகின்றன. நரசிம்மர், சந்திரசேகரர் மற்றும் தாண்டவமாடும் சிவபெருமான் போன்ற தேவதைகள் பிரம்மாண்டமாகவும் அழகாகவும் செதுக்கப்பட்டுள்ளன. கம்பகரேஸ்வரர் கோயிலின் அழகும் அதன் ஆன்மீக பயணமும் அனைத்து தரப்பினரையும் ஈர்க்கும் தன்மை கொண்டது. வரலாற்றின் அடையாளமாகவும் ஆன்மீகத்தின் சின்னமாகவும் இந்த கோயில் நம்மை ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்க வைக்கிறது. இந்த புனித தலம் சுமார் 800 ஆண்டுகளாக அதன் மகத்தான பண்புகளை தாங்கி நின்று பக்தர்களின் மனதில் ஆழ்ந்த பக்தியையும் சமாதானத்தையும் பரப்பி வருகிறது. நீங்கள் திருபுவனத்திற்கு வரும்போது கம்பகரேஸ்வரர் கோயிலின் மந்திரமான சக்தியை நேரடியாக அனுபவிக்க வேண்டும். சரபேஸ்வரர் என்ற சிவபெருமானின் ஒரு அசுர நாசக வடிவமாக விளங்குகிறது. நரசிம்மரின் கோபத்தை அடக்க சிவபெருமான் சரபா வடிவம் எடுத்து வந்ததாக புராணம் கூறுகிறது. பறவையுடல், மனித முகம், சிங்கத்தின் முகம் மற்றும் இறக்கைகள் கொண்ட சரபா விக்கிரகமாக இருக்கின்றார். இதற்காகவே சிவபெருமான் இங்கு சரபேஸ்வரர் என வழிபடப்படுகிறார்.
அறம் இரணிய கசிபுவை அழித்த பின்னர் அவர் மிகப் பருமனாகி அங்கவை தாண்டிய கோபம் அடங்கவில்லை. அப்போது இந்த கோபத்தை அடக்குவதற்காக சிவபெருமான் சரபா என்ற கலையுடையான இருவரடிவமாகத் தோன்றினார். பறவையுடல், மனித முகம், சிங்கத்தின் முகம் மற்றும் இறக்கைகள் கொண்ட சரபா விக்கிரகமாக இருக்கின்றார். இதற்காகவே சிவபெருமான் இங்கு சரபேஸ்வரர் என வழிபடப்படுகிறார். திருப்புவனம் சரபேஸ்வரர் கோயில் பாண்டியர் காலத்தைச் சேர்ந்த புகழ்பெற்ற திருத்தலமாகும். சோழ மன்னர்கள் கட்டிய சதுர பிரகாரத்தை உடைய மிகப்பெரிய கோயில். கோயிலின் கிழக்கு நுழைவில் 5 அடுக்கு ராஜகோபுரம் உள்ளது. கோயிலின் மேல் உள்ள சிற்பங்கள் கலையுடையான சரபேஸ்வரரை குறிப்பதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளன. கோயிலில் உள்ள முக்கிய மூலவர் ஸ்வயம்பு லிங்கமாக உள்ளார். இந்த கோயில் நரசிம்ம அவதாரத்திற்கு பின்னர் அவரது கோபத்தை அடக்க சிவபெருமான் எடுத்த சரபா வடிவத்திற்காக பிரசித்தி பெற்றது. சிவபெருமான் இந்த வடிவத்தில் தவம் இருந்து அசுர சக்திகளை அழித்ததாக கூறப்படுகிறது. நரசிம்ம வழிபாட்டு பக்தர்கள் இங்கு சிவபெருமானை சரபேஸ்வரர் வடிவில் வழிபடுகின்றனர். மாசி மகம், சிவராத்திரி, ஆவணி மாதம் உள்ளிட்ட பல திருவிழாக்கள் இக்கோயிலில் விமர்சையாக கொண்டாடப்படுகின்றன. பக்தர்கள் கோபம், ஆவேசம் போன்ற மனநிலையிலிருந்து விடுபட்டு அமைதி பெற சரபேஸ்வரரை வழிபடுவார்கள். நரசிம்மரின் தீய ஆவேசத்தை சமணிக்க சரபேஸ்வரர் வழிபாடு பெரும்பிரசித்தி பெற்றது. கோயிலின் சிற்பங்களும் சுவர்களில் காணப்படும் கலைப்பாடுகளும் சரபேஸ்வரரின் அவதாரத்தை அழகாக காட்டுகின்றன. கோயில் முழுவதும் கம்பீரமான மூலவர், அதனைச் சுற்றிய சிற்பங்களின் அழகிய வடிவங்கள், குறிப்பாக சரபேஸ்வரர் வடிவத்தின் துல்லியமான சிற்பங்கள். திருப்புவனம் சரபேஸ்வரர் கோயில் கும்பகோணம் அருகில் அமைந்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் இங்கு பெருமளவில் வருகிறார்கள். சிவபெருமான் சரபா வடிவம் கொண்டு பிரகடமானார் என்பதற்காகவே இக்கோயில் மிகவும் புனிதமாக கருதப்படுகிறது. கோபத்தை அடக்க, மன அமைதி பெற, குடும்பத்தில் அமைதி நிலை நிறுத்த பக்தர்கள் சரபேஸ்வரர் திருத்தலத்திற்கு வருகை தருவர். ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய இக்கட்டான சூழ்நிலைகளில் எல்லாம் என் தலையெழுத்து என்று வருத்தப்பட்டோ அல்லது கோபப்பட்டோ சொல்வதுண்டு. ஆனால் அவர்களுக்கு சந்தோஷம் வரும் நேரத்தில் ஒருமுறை கூட ஒருவர் கூட இத்தகைய நற்பலனை பெறுவதற்கு நான் என்ன புண்ணியம் செய்தேன் என்று கேள்வி எழுப்புவதில்லை. பொதுவாக மக்கள் இதுபோன்ற துயரங்கள் தாக்கும் சமயத்தில் தமது தலையெழுத்துக்கு கடவுளையும் மற்ற ஜீவராசிகளையும் குற்றம் கூறுவார்களே தவிர நமது கடந்த காலச் செயல்கள்தான் இதற்கு முக்கிய காரணம் என்பதை புரிந்து உணர்வது அரிதாகத்தான் உள்ளது. தலையெழுத்தை யாராவது மாற்ற முடியுமா என்றால் நிச்சயம் முடியும். இறைவனாலும் முடியாது என்று சொல்லக்கூடியவர்கள், உங்கள் எண்ணங்களை மாற்ற வேண்டிய நேரம் இதுடோ. ஒருவரின் தலையெழுத்து என்பது அவனின் ஆசைகள், அவனது கடந்த காலச் செயல்கள், இயற்கையின் செயல்பாடு, கர்மவினைக்கான காலம் போன்றவை மட்டுமின்றி வேறு சில காரணங்களுடன் கூடி பின்னிப் பிணையப்பட்ட ஒரு சிக்கலான முடிச்சு என்றே கூற வேண்டும். இந்தக் காரணங்களின் விளைவுகளை கூட்டிக் கழித்த பிறகே அவரவர் அனுபவிக்க வேண்டும் ஒத்த பலன்களே தலையெழுத்து என அறியப்படுகிறது. இந்த தலையெழுத்தை யாராவது மாற்ற முடியுமா என்றால் நிச்சயம் முடியும். இறைவனாலும் முடியாதே என்று சொல்லக்கூடியவர்கள், உங்கள் எண்ணங்களை மாற்ற வேண்டிய நேரம் இது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்திற்கு அருகே திருபுவனம் என்கிற கிராமத்தில் அமைந்திருக்கிறது ஸ்ரீ கம்பகரேஸ்வரர் என்று அழைக்கப்படும் சபரேஸ்வரர் கோவில். இந்த சபரேஸ்வரர்தான் உங்கள் தலையெழுத்தை ஒட்டுமொத்தமாக மாற்றி உங்களுடைய சிக்கலில் இருந்து விடுவித்து அருள் புரிகிறார். இங்கு பிரசித்தி பெற்ற பல கோவில்கள் இருக்க பக்தர்களின் அதிக நம்பிக்கையை கொண்ட கோவிலாக உள்ளது சரபேஸ்வரர் கோவில்தான். மனிதன் இந்த கலியுகத்தில் தனக்கு ஏற்படும் துன்பங்களை எல்லாம் போக்கிக் கொள்ளவும் தனக்கு நேரும் அனைத்து ஆபத்துக்களிலிருந்து தப்பித்துக் கொள்ளவும் சரண்டைய வேண்டிய தெய்வம் சரபேஸ்வரரே. இந்த சபரேஸ்வர் உருவான காரணமும் உண்டு. நாராயணன் இரணியகசிபுவை வதம் செய்வதற்காக நரசிம்ம அவதாரம் எடுத்து வதம் செய்தார். ஆனாலும் ஆத்திரம் அடங்காது திமிரிக்கொண்டிருந்த நரசிம்மனின் உக்கிரத்தை தணிப்பதற்காக அவரை விட உக்கிரமாக வெளிப்பட்ட சிவபெருமானின் வடிவமே சரபேஸ்வர வடிவம் ஆகும். சபரேஸ்வரரின் உருவமானது மனிதன், பறவை, மிருகம் மூன்றும் சேர்ந்த கலவை. அதிலும் தங்க நிற பறவையின் உடலும் இறக்கை இரண்டும் மேல் தூக்கிய நிலையிலும், 4 கால்கள் கீழ் நோக்கியும், 4 கால்கள் மேல் நோக்கிய எபடியும், வால் மேல் தூக்கியபடியும், தெய்வத்தன்மை கொண்ட மனிதத் தலையும் சிங்கமுகமும் கொண்டு விசித்திரமாக அருள்பாலிக்கிறார். பிரத்யங்கிரா மற்றும் சூலினி தேவி ஆகியோர் இவரின் சக்திகளாய் விளங்குபவர்கள். சரபேஸ்வரரின் நெற்றிக் கண்ணிலிருந்து பிரத்யங்கிரா தேவி தோன்றி நரசிம்மரின் உக்கிரத்தை அடக்கியதாக புராணங்கள் கூறுகின்றன. மேலும் சரபேஸ்வரரின் சக்தியைப் பற்றி லிங்க புராண குறிப்புகளும் குறிப்பிட்டுள்ளது. அதன்படி இவர் நரசிம்ம கர்வ பஞ்சகமூர்த்தி என்றும்
அழைக்கப்படுகிறார். அக்னி தெய்வமாகவும் சரபேஸ்வரரை வணங்குகிறோம். நம்மை பாதுகாக்க நம் கண்களுக்கு புலப்படாத எதிரிகளை அழித்து அபயமளிப்பவர். இவரை வேண்டி வணங்கினால் அனைத்து துன்பங்களிலிருந்தும் தப்பித்துவிடலாம். இவரை வழிபட்டால் பில்லி, ஏவல், சூனியம் போன்ற தாக்கத்திலிருந்து முழுமையாக விடுபடலாம். தீரா நோயால் பாதிப்புக்குள்ளானாலும் அதிலிருந்தும் விடுபடலாம். இந்த காலத்தில் நமது கண்களுக்கு தெரிந்த மற்றும் தெரியாத எதிரிகள் என்று ஏராளமானது இருக்கிறது. அவற்றை அழிக்க இவரை வழிபடலாம். எந்த செயல் செய்தாலும் வெற்றி கிடைக்க வேண்டுமென்றாலும் உடல்நிலை சரி செய்யவும் இவரை வழிபடலாம். அதோடு தரித்தரங்கள் நீங்கவும் இவரை வழிபடலாம். இவரின் சக்திகளான பிரத்யங்கிரா தேவியை வணங்கினால் நமக்கு வரவிருக்கும் ஆபத்து நீங்கும். இன்னொரு சக்தியான சூலினி துர்க்கையின் அம்சத்தை பெற்றிருப்பதால் அனைவரின் நலம் காப்பாள் என்பதால் நாம் செய்யும் காரியங்கள் தடைப்பட்டால் இவளை வழிபடலாம். இப்படி நமது தலை விதியை மாற்றும் வல்லமை படைத்த சரபேஸ்வரரை வழிபட்டு வளமாய் வாழுங்கள். ராஜராஜ சோழன் பேரன் மூன்றாம் குலோத்துங்க சோழன் கட்டிய கோவில். சரப்மூர்த்தி வடிவத்தினை கோவில்களில் அமைப்பதால் எதிரிகள் அழைக்கப்படுவார்கள். போர்களில் வெற்றி கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இங்கு சரபேஸ்வரர் தனி சன்னதியில் அருள் பாலிக்கிறார். சத்து சம்ஹாரமே சரபேஸ்வரரின் அபரிமிதமான சக்தி. சரபேஸ்வரர் சத்துக்களால் ஏற்படக்கூடிய பில்லி, சூன்யம், ஏவல் போன்றவற்றுக்கு மட்டுமில்லாமல் இவரைத் தரிசித்து முழு நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய்து வந்தால் எல்லாவிதமான நோய்களையும் தீர்த்து வைப்பார். இந்த ராகு காலத்தில் சரபேஸ்வரரை வழிபடுபவர்களின் எதிரிகள் அழிக்கப்படுவார்கள். அவர்களின் நோய்கள் நீங்கும். செயல்களில் வெற்றி பெறுவார்கள். இது கம்பகரேஸ்வரர் கோயிலின் ஒரு சிறந்த தரிசனம். உங்கள் வருகைக்கு நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் வீடியோக்களுக்காக பின்னூட்ட